1,20,000 மூணு நாள் சத்தம் போடாமல் சம்பந்தர். அப்போ நானும் பார்த்து நல்லொரு விஷயம் நடுநிலைமை அறிக்கை போறாராகமெண்ட் நடுநிலை வைத்தா ஒரு பாரியார் ஒரு சாதனை நல்ல விடயம். ஆனால் மூன்றாவது நாள் என்ன செய்தார், அந்த கோரிக்கையை நிறைவேற்றப்படையும் இல்லை, திருப்பி சஜித் அவரை கூப்பிட்டு கதைக்கையும் இல்லை. உடனே சொன்னார், எல்லாரும் அன்னத்துக்கு வாக்களிங்க. அப்போ நம்ம மக்களால் லீவ் பீச்சுட்டவங்க அன்னத்துக்கு இப்போ வந்து நிற்காங்க எல்லோரும் முழங்காரி. அப்போ என்ன நாங்கள் அவங்களுக்கு செய்து கொடுக்குறேன். அப்போ அதால் என்ன நடந்த, அந்த மூன்று நாளைக்குள்ளே பிறந்தையான பணத்தை வணிதானல் லஞ்சம், ஒரு அரசியல் லஞ்சம் செய்கிறதுல முதலாவது இடத்துல இருக்கிற இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இது நாங்கள் சொல்ல அவங்க சொல்கிறேன். முதல் சிவசக்தி ஆனந்தம் கொண்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பட்ஜெட் இப்போ பட்ஜெட்டுக்கு வாக்களிக்கிறதுக்கு 2,50,000 எங்களுக்கு தந்தவங்க, அவங்கள தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் சொன்னேன். இப்போ கிட்டல சிறிதரன் நம்பி சொன்னார், வரைக்கும் கொண்டு விட்டார். கொழும்பில் வந்து விஜய ராமேஸ்வரனை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் விஜயபலா மகேஸ்வரன் போட்டி விடுவது கேட்டதாகவும், அதற்கு சுமேந்திரன் 15,00,000 பொறுமையாக சொத்தை நீ எனக்கு எழுதித்தா எழுதிதான் உனக்கு வேட்பாளர் சீட்டு எடுத்துருவேன் சொன்னதும் அது வந்த கட்சிக்குள்ள. இப்போ அவர் அதை வெளியிட்டார் சிறிதரன் என்ற பாராளுமன்ற உறுப்பினர். அப்போ இவ்வளவு ஊழல் மலிந்த கட்சியாக மாறி இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு துருவம் செய்கிற கட்சியாக இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்போ அதில் பலன்தான் இன்றைக்கு அந்த கட்சி வந்து சிதறி போச்சு. அப்போ அதெல்லாம் நாங்கள் முடிவெடுத்து இந்த தமிழறக்கிய சுதந்திர முன்னணி என்ற கட்சி ஆரம்பித்து, இது தமிழ் மக்களுக்கான கட்சி மாவட்டத்துக்கு அல்ல. அப்போ இந்த கட்சி ஆரம்பித்து இப்போ நாங்கள் வந்து இதை வடக்கு கிழக்கு சரி தலைநகர் போன்ற பிரதேசங்கள்லாம் பரப்பி இந்த இதை வளர்த்து வாரம். இப்போ எங்களுக்கு வாய்ப்பான காலம் மந்திரி, கடந்த கால தவறுகளை உணர்ந்து கொள்ளும் என்னென்ன தேர்தலில் பிள்ளைகள் விட்டுருக்கமெண்ட். அப்போ இனி வரும் காலங்கள் கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம்ன்றது உங்களுக்கு தெரியும், 10 இல்லை 15 20 இடம் இருக்குது, மாற்றத்துக்கு இடமே இல்லை. அப்போ இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்வோம் நாம். அப்போ இதில் ஒரு தனித்துவம் அனுண்டு, நாங்கள் எங்களோட சமூகத்தை கட்டிக்காகக்கூடிய விதத்தில் தனித்துவத்தையும் பேணி சரி அபிவிருத்தியும் கொண்டு வந்து உரிமையும் காப்பாற்றுவோம். அதுக்காக தான் இப்போ அந்த தேசிய கட்சியிலேருந்து நான் வெளியில் வந்த நோக்கம் என்னென்றால், தேசிய கட்சியிலேருந்து அபிவிருத்தியை மட்டும் செய்யலாம் அவங்களுக்கு, அதில் பிரச்சனை இல்லை, செய்த நான் தான் நிறைய வேலை திட்டம் செய்தோம். ஆனால் தனித்துவம் வந்து நாங்கள் செயற்படக்குள்ளான் எங்களோட உரிமைகளையும் அப்பப்போ நாங்கள் தட்டி கேட்கலாம், அதில் அது விடுபட்டு போயிடும். அதுவும் தேவங்களுக்கு இந்த எல்லா இடமும் ஒரே பிரச்சனை, யாழ்ப்பாணத்தில் அதே பிரச்சனை, மன்னாரில் அதே பிரச்சனை, முல்லத்தில் அதே பிரச்சனை, இந்த கிளிநொச்சிக்கு போனாலும் அதை பிரச்சனை, சரி திருவண்ணாமலையாக இருக்கலாம் அம்பாரியாக இருக்கலாம் பாரிய பிரச்சனை இருக்கு நமக்கு. அப்போ நிறைய வேலை திட்டங்கள் எதிர்காலத்தில் செய்ய வேண்டியிருக்கு. அதாவது என்ன காரணம், நாங்கள் அனுப்புகிற பாராளுமன்ற உறுப்பினரால் எதுவித பிரயோஜனமும் இல்லை எங்களுக்கு, கதைக்கிற மட்டும்தான் அவங்களுக்கு வேலை அனுப்பி அனுப்பியிருக்கு, வேறு ஒன்றும் அவங்களுக்கு வேலை இல்லை. அப்போ இதால் நமக்கு ஒரு நன்மையும் பெறப்படல. அப்போ எங்கே போனாலும் எங்களோட கிராமங்கள் மோசமாக தான் கிடக்கு, மட்டக்களவு மாவட்டத்தை தவிர இங்கேண்டா பரவாயில்ல ஓரளவு. இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லா கிராமத்தையும் போய் பாருங்கள், இப்படி இருக்கணும் எல்லா பிரதேசங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கே வேலையும். அப்போ இனி எல்லா இடமும் வேலை வேணும்ன்றதான் நோக்கம், பறந்து விட்ட அடிப்படையில் அந்த வேலையும். அப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பினால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கப்படுற வாகன பேமெண்ட்டு விலை வந்து இப்போ 2.5 கோடி வித்தா, 2.5 கோடி காசும் அவர் பேப்பர் தொண்டில் வரும் அவருக்கு. சரி அவருக்கு எரிபொருள் இலவசம், கொழும்பில் தங்குறதுக்கு வீடு இலவசம், சரி அவர் ஆறாட சாய்க்கிறாரோ இவரோட சாய்க்கிறாரோ அதெல்லாம் பிரச்சனை, அதுக்கு டெலிஃபோன் இலவசம், இப்படி பல முழுதும் இலவசம் புலங்காரி. இவ்வளவு எடுத்து சும்மா இருக்கிறதுக்கு அவர் அனுப்புறீங்க இல்லைங்க. அப்போ என்னதுக்கு அவர் அனுப்புகிறார், அவர் விஷயமா கதைக்கிட்டு வர மட்டும்தானே அவருடைய வேலை. ஒன்று அவரால் ஒரு 50-100 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும், அல்லது 1,000,000 வேலை வாய்ப்பு, அல்லது ஒரு அபிவிருத்தி ஏதாவது இருக்கணும். இப்போ தேசியம் தேசியம் என்ன யாருக்கு தெரியும், தேசியத்தை பற்றி சொல்லுங்க. அப்போ நீங்கள் இப்போ யோகேஸ்வரன்ற ஆளுக்கு தேசியம் என்னென்னு தெரியுமா, எல்லார்ட்டையும் முழங்காது. இந்த நாங்கள் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பை தொடங்கி நாங்கள் ரெண்டு சொன்னார் ஜானந்தபுத்தி உண்மையான அது அது தொடக்க வந்ததில் ஒரே ஆள் தான் மட்டக்களப்பில் இருக்கார், அதாவது வெள்ளி மேலேயா மட்டும். இந்த யோகேஸ்வரன்ற ஆளும் இல்லை, துர்ராஜன்ற ஆளும் இல்லை, அம்பாறையில் கத்தி திட்ட கோடீஸ்வரன்றும் இல்லை, இங்கே சிறுநேசனும் இல்லை, இவங்களுக்கு தேசியம் வேண்டாம் என்ன. அப்போ அது என்னடாப்பா தேசியம் அவங்களுக்கு தெரியும், நம்மளை விட அங்கால பார்க்க போனால் அங்கால கொஞ்சம் கிடக்கு 2 வடக்கில் மாவை அண்ணன் அங்கே சம்பந்தர் வந்தவர்
ஆனந்த சங்கரி வந்தவர் வந்தடைக்கு அவர் வெளியில் போயிட்டார். உங்களோட தேஜ கூட்டம் வீணாண்டு இப்படி தான் இது நடந்தது. அப்போ இதில் வந்து சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்ன ஒரு நாளே கூப்பிட்டு கேளுங்க அவங்கள்ட்ட தேசியம் என்ன தெரியுமா உங்களுக்கு ஒன்று வேறியா சும்மா கதைக்கிறோம். அப்போ இதான் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதுக்காக தான் உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு உணர்வு உரிமைக்கு தான் இங்கே நாங்கள் எவ்வளோ அடிபட்டு வந்திருக்கோம். சரி எத்தனை போராளி அடிபட்டிருக்கோம், எத்தனை காலத்தை கண்டிருக்கோம். இன்றைக்கு ஒரு போராளியில் தாய் வர்ற வேதனை ஜோதி சொன்னாக்கு தெரியுமா? ஒரு சீனாவுடைய கொளுத்தி போட்டால் அவர் பறந்துடுவார் புலங்கானே, அவருக்கு தெரியுமா அது. சரி ஒரு கணவன் இழந்த குடும்ப தலைவிரி இராணுவத்தால் படு சொல்லியப்படி அந்த தலைவர வேதனை அவருக்கு தெரியுமா? அப்போ என்னது இப்போ ஒன்றுமே தெரியா, சும்மா எங்களை ஏமாற்றுறாங்க. அப்போ தமிழ் மக்களை பாடக்காயலாக நினைத்து எந்த நாட்டுக்கட்டையை போட்டாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மக்கள் வாக்களிப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம நாட்களையும் செய்து விட்ற சிலரும் செய்து விட்டு பிறகு வந்து திரும்ப ஒன்று வில் ஒன்று வில் ஒன்று வில் எடுத்து அப்போ என்ன வரும் எங்களுக்கு. அப்போ இதை கொஞ்சம் விளங்கிக்கணும் நீங்கள், அதுதான் உங்களோட அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதை வடிவாக பரப்புங்க எல்லாரும். அப்போ பரப்புகிற காலத்தை மாற்றி ஆகிப்போம். தமிழ் தேசிய கிட்டாயப்போ ஒரு ஆசனம் கூட வர வைக்கப்படா நாம். ஏன்னா தேவையற்ற ஒரு கட்சியாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதுதான் உங்கள்ட வடிவம் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வயசு வந்தால் விட்டது போயிடணும். இப்போ சம்பந்தர் நாலு பேர் பிடிச்சிது போகணும் பார்லமெண்ட்டில் ஏறுகிறங்கிறதுக்கு புலங்கான எல்லாருக்கும் கொண்டு கதறதான் அவர் என்ன மாதிரி அந்த கண்ண முடியல கதைக்கிறார். அவர் முன்னுக்கு ஆறுன்னு தெரியாது, என்ன கதைக்கிறேன்னு தெரியாது, காய்ச்சி போட்டு தான் பார்க்குறேன் என்ன காய்ச்சல். இப்போ எதிர்கட்சி பதவியில் இருக்கே கெடுத்த மாளிகையே கொடுக்குறாரு இல்லை, திறத்த போகிறாங்க இப்போ செவியில் பிடிச்ச ஆள் ஏற்கனவே கவிஞர் போட்டுதாள் இதை கொடுத்து ஓடணும் சீ தரமாட்டோம்னு தெரியாது. அதில் புலங்காரி போன முறை பார்லிமெண்ட்டில் அதான் பிரச்சனை நடந்தது. அது பதவி வேணால் அடுத்த நாள் வெளியேறணும் என்னது கையில் குந்தி திரிப்பான் பிறகு. அதுக்கொரு ஒரு மணித்தியால் பேச்சு பேசியிருக்கார் அவர் அந்த அந்த இதை வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம். ஆகவே இதெல்லாம் ஒரு தேவையற்ற விடயங்கள். தமிழர்களும் மரியாதை போகாடுறது தான் இந்த தமிழ் தேசிய கூட்டம் இருக்கிய ஒழிய வேறு ஒன்றுவில் ஒன்றுக்காயும் நடக்க பொருள் இதால் ஒன்றும் பெறப்பொருள்.